ஹாய், இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, எங்கள் ஊர் திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு கீழே தான் நிற்கிறேன். எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடங்களில் கோட்டை மாரியம்மன் கோவிலும் ரொம்பவே முக்கியங்க. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய வேண்டுதல் வைக்கிறவங்க வேண்டுதல் வைப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு திருவிழா சமயத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலலாம் எள்ளு போட்டால் கீழேயே விழுகாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஃபுல்லாக பெரிய பெரிய ராட்னதுரி அப்படி நிறைய பிளே ஐட்டம்ஸ், அப்புறம் நிறைய ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க. கோட்டை மாரியம்மன் திருவிழா அப்படின்னாவே திண்டுக்கல் நகர மக்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு செம்மையான ஒரு திருவிழா நடக்கும். இங்கே மாவிளக்கு போடுவாங்க, அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு பூக்குழி இறங்குறது, அந்த தீச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கோவிலில் செய்வாங்க. ஸோ இந்த கோவிலில் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம். கோவிலை சுற்றி பார்க்கலாமா? எங்கள் ஊரில் இந்த கோட்டை மாரியம்மன் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சாமிங்க. இங்கே வந்துட்டு அம்மா பார்த்துருச்சு இந்த ஏரியாவில், திண்டுக்கல் நகருக்குள்ளே இல்லை சுற்றி இருக்க கிராமங்களில் யாருக்காவது அம்மா பார்த்துருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து தீர்த்தம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மை நோய் சரியாகுன்ற நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஆணித்தரமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போது யாருக்காவது முகப்பருவெல்லாம் வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு உப்பு மிளகு வாங்கி போடுறோன்னு வேண்டிக்குவாங்க. மாரியம்மன் கோவிலுக்கு திருவிழாவில் வந்து உப்பு மிளகு வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி திருவிழா வரும்போது உப்பு மிளகு வாங்கி சாமிக்கு இங்கே போட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த முகத்தில் இருக்க பருவெல்லாம் விழுந்துரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. இந்த கோவில் யாரால அப்படின்னா, நாயக்க மன்னர்களால் தான் கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகள் சொல்கிறாங்க. மலை வந்து சாமி அங்கேருந்து ஒரு தெரிச்சு வந்து விழுந்தது, தெரிச்சு விழுந்தது வந்து விழுந்தது வந்து அப்படியே நாங்கள் வந்து சின்ன சாமியாக இருக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படி வழிபாடு வழிபாடு கேட்டால் வரம் கொடுக்கும், பாசி போட்டு கடை அம்சமா இருக்கும். ஆனா ஒரு மாசத்துல நடக்கும், முப்பது நாளை தூரம் நடக்கும், அம்சமா இருக்கும், நல்லா இருக்கும். அம்புட்டு பெருமை எல்லாம் குழந்த வரலாத தொட்டி விட்டு போடுவாங்க, என்னென்ன வர வைக்கிறாங்களோ எல்லாம் செய்வாங்க. அம்சமாக இருக்கும், பார்க்குறவங்க நல்லா இருக்கும், ரொம்ப மனநிறைவாக இருக்கும். உங்ககிட்ட பேசுறது ரொம்ப நன்றிங்க. பொம்மை வாங்கி வைப்பாங்களா சாமிக்கு? என்னென்ன காணிக்கை கொடுப்பாங்க? காணிக்கை உருவம் போடுவாங்க, இந்த மாதிரி உருவம் பொம்மை மண் பொம்மை வாங்கி வைப்பாங்க. குழந்ததுல ஊந்தல் கட்டுவாங்க, தொட்டி வாங்கி கட்டுவாங்க. ரொம்ப நம்ம மோசமாக இருக்கும், இந்த துணி வாங்கி கட்டுவாங்க. கல்யாணத்துக்கு மஞ்சக்கிழங்கு வாங்கி கட்டுவாங்க. எல்லா விசேஷமும் இருக்கு. ஆனால் கட்டி இந்த வருஷம் கட்டி போனால் அடுத்த வருஷம் குழந்தை கல்யாணத்தோட வருவாங்க. கல்யாணம் முடியாத போட்டாட்டி உள்ளோட வருவாங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தையோட வருவாங்க. அம்சமாக நல்லா இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு. சரிங்களா, இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அம்மா சொன்னாங்க, அம்மா இதே கோவிலில் தான் பலகாலமாக இந்த கடையில் இருக்காங்க. இவங்க அவங்களுக்கு அவங்க கடந்து வந்த நபர்களையும் அவங்க சந்தித்த விஷயங்களையும் தான் நம்ம கூட இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அம்மன் வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்த அம்மன். கோட்டை மாரியம்மன் சொன்னாவே இங்கே இருக்கக்கூடிய சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குள்ளேயுமே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஒரு அது ஒரு விதமான பாசம் உருவாகுங்க. அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு பாசம். ஸோ அந்த பாசத்தை வந்து இந்த அம்மா வந்து ஒரு பெற்ற தாயை போல் எல்லாரையுமே அரவணைச்சு அவங்கவுங்க வேண்டுதலோட குறையோட வர்றவங்க குறையில்லாமல் அந்த கோவிலில் அடுத்த தர்முறை வந்து மிதிப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையுமே. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரியான காணிக்கைகளை வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா பாட்டவங்களுக்கு அம்மக்கிட்ட இருந்து தீர்த்தம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க, எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு போவாங்க. மன நிறைவோடு வாழறதுக்கு இந்த அம்மன் எல்லாருக்குமே, ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க, யார் வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் அந்த விபூதி தீர்த்தங்கள்லாம் கொண்டு போய் அவங்கவுங்களுடைய பிணிகளை தீர்த்துக்குவாங்க. அவங்கவுங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையிறதுக்கு இந்த அம்மன் வந்து ஒரு சாட்சியாகவே இங்கே நிற்கிறாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கும் நேரம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக திண்டுக்கல் வந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் கோட்டை மாரியம்மனை வந்து தரிசனம் பண்ணி அவங்களோட அருளாசி வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் வர்றதுக்குள்ளே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகுங்கிறது தான் இங்கே எல்லாருடைய பரவலான நம்பிக்கை. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம்தான் நம்ம கோட்டை மாரியம்மனுடைய திருவிழா நடக்கும். இந்த வருஷமும் மாசி 2ஆம் தேதி நம்ம கோவில் திருவிழா நடக்க போகுது. திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக ஜெகஜோதியாக இருக்கும், அவ்வளோ கலர்ஃபுல்லான லைட்ஸு, சின்னவங்க பெரியவங்க பயங்கர ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எங்கள் ஊர் திருவிழா வந்து கண்டிப்பாக பாருங்கள்.
உங்களுக்கே பிடிக்கும். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாமா? பாய். கோவிலுக்கு ரெண்டு வாசல் இருக்குது. முன் வாசல் வழியாக நம்ம உள்ளே வந்தோம். இப்போ நான் போயிட்டுருக்கிற இந்த வாசல் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வாசல். இந்த வாசல்லேருந்து அப்படியே நேராக போனோன்னா நம்ம மலைக்கோட்டைக்கு போகலாம். நீங்கள் பார்க்கும்போதே மலைக்கோட்டையோட அழகான வியூ தெரியுது பாருங்கள். இங்கே போகலாம்.